ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜுமாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பிருக்கும் இந்த நேரத்தில் மிக முக்கிய செய்தியை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு இளைஞர்கள் என்று சொல்லுவார்கள். என்ன காரணம் என்றால், அந்த இளைஞர்களுடைய அறிவுத்திறனையும் அவர்களுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி அந்த நாடு வந்து முன்னேற்றம் அடையும், அதே போல் வளர்ச்சி பாதையில் செல்லும் என்ற அந்த அடிப்படையில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பேரழிவை தரக்கூடிய பல்வேறு போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீ நாட்டெல்லாம் காப்பாற்றுறது ரெண்டாவது, முதல்ல உன்னை நீ காப்பாற்றிக்கொள், நீ முதல்ல ஆரோக்கியமாக இரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்நாளில் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியாக வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த இளைய சமுதாயம் இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளாடுது இல்லை, என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. தன்னுடைய கரத்தால் தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய இன்றைக்கு இந்த போதைப் பொருட்களுடைய அந்த பெயர்களை பட்டியலிட்டோம் என்று சொன்னால் அது சென்று கொண்டே இருக்கிறது. பீடியிலிருந்து, சிகரெட்டிலிருந்து, மதுவிலிருந்து இன்னும் என்னென்னவோ சொல்கிறான். ஊசி மூலமாக செய்யக்கூடிய போதையிலிருந்து ஹெராயின் என்று சொல்லுகிறான். அப்போ இது மாதிரி எல்லாம் பழக்கத்திற்கு உட்பட்டு தான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்து, தன்னுடைய குடும்பத்திற்கு செலவிட வேண்டிய அந்த பொருளாதாரத்தை வைத்து தானே தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தாரை நடுத்தெருவில் நிறுத்தக்கூடிய இந்த காரியங்களை செய்யக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு அறிவுரையை சொல்லுகிறது. உங்களுடைய கரத்தால் நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் பேசுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்வதிஹி. உங்களுடைய கரங்களால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நாசத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். என்ன காரணம், இவங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வச்சு அவர்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாத்த, நீங்க எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம், இளைஞர்கள் படிக்காமல், கல்வியில் ஆர்வம் செலுத்தாமல், தன்னுடைய முன்னேற்றத்தை கருதி செயல்படாமல், தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி யோசிக்காமல் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் இந்த வீணான இதில் அழித்து விட்டு, இதில் ஆரோக்கியமாவது இருக்கா? ஆரோக்கியத்தை அழித்தா கூட பரவாயில்லை, ஆனால் இதில் நாசம்தான் இருக்கிறது. அல்ல, அதைத்தான் சொல்றோம், உன்னுடைய கரத்தாலே நீ நாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே என்று இறைவன் அறிவுரை பகிர்கிறான். அப்ப இன்னொரு இடத்துல அல்ல என்ன சொல்றான், இந்த மாதிரி போதை, சூதாட்டம் இதெல்லாம் இருக்குல்ல, இதுல எந்த விதமான நன்மையும் கிடையாது, மாறாக இது அவங்களுக்கு மத்தியில வெறுப்புணர்வை தான் ஏற்படுத்துகிறது, பகைமையை தான் ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு பாக்குறமா இல்லையா, திருமறை குர்ஆன் வசனம் சொல்ற செய்திங்க, இன்னைக்கு பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளின் பின்னணியை நீங்கள் பாருங்களேன், என்ன இருக்கு, போதைப் பொருள் தான் இருக்கு. தண்ணி அடிச்சுட்டு சண்டை, காசு தரலன்னு சண்டை, தண்ணி அடிக்கிறதுக்கு மனைவியோட சண்டை, எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன், பின்னணியில் இந்த போதை தான் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான், இதுல நன்மை இல்லை, உங்களுக்குள்ள என்னதான் இருக்கிறது, வெறுப்புணர்வை தான் இது ஏற்படுத்துகிறது. அதோட இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், தொழுகையையும் அல்லாஹ்வை நினைவையும் விட்டு இது என்ன செய்து உங்களை தடுக்குது. இதைத்தான் சைத்தான் விரும்புறான். மனிதர்களை வழி கெடுப்பதுக்குனே ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, சைத்தான். அவனுடைய விருப்பம் என்பது இதுதான். அதனால இதுக்கு பின்னாடி நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தின் இறுதியில இறைவன் சொல்லுகிறான்,
இதை விட்டு நீங்கள் விலகிவிட மாட்டீர்களா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்கிறோம். அப்போ என்னுடைய அருமை சமுதாயத்தை சார்ந்த என்னுடைய சகோதரர்களே, என்னுடைய இளைஞர்களே, நாம் என்ன விளங்கணும்? இது மாதிரி ஏதாவது ஒரு நம்மிடத்தில் இருந்தால் அதிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு அறிவுரை பகர வேண்டும். ஒட்டு மொத்தமாக இது போன்ற போதை பொருள்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பழக்கம் என்பதை நம்மளுடைய சமுதாயத்தை விட்டே நாம விரட்டடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்க சொன்னாங்க, போதை தரக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் அத்தனை பொருட்களும் ஹராம், தடுக்கப்பட்டது. இவர் முஸ்லீமா தான் இருக்கிறார், நாங்க இஸ்லாத்தை தான் ஃபாலோ பண்றோம் தான் சொல்றாரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல கேட்காம இவர் இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தும் போது என்ன நடக்குது? அங்க மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்படுகிறது. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேன். சுத்தி என்ன நடக்குது, தன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது, தன்னுடைய சமுதாயத்திற்கு என்ன தேவை, இந்த சமுதாயத்தை எப்படி நசுக்குவதற்கு திட்டமிட்டு சதி திட்டமிட்டு செயல்படுகிறார்கள், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன், நேரத்துக்கு நேரத்துக்கு இன்ஜெக்ஷன், நேரத்துக்கு நேரத்துக்கு கட்டிங்கு, இதெல்லாம் இருக்கா இல்லையாங்க, வெளியில் கேள்விப்பட்ட வார்த்தை தான், புரியறதுக்காக சொல்கிறேன். இப்படி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இப்படி இருக்கிறவங்களை பார்க்கிறோமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எது போதையை தந்தாலும், ஏன்னா உள்ள போயிடுச்சுனாங்க, இவன் மூளை இயங்குதா, உள்ள போதை தரக்கூடிய பொருள் போய்விட்டால் எதனால நபிகள் நாயகம் தடை செஞ்சாங்க? அது பார்க்க இருந்தாலும் சரி, அன்சாருங்க என்னென்னவோ பேர் சொல்றானுங்க, எதுவா இருந்தாலும் உள்ளே சென்று விட்டால், மதுவாக இருந்தாலும் உள்ள சென்றுச்சா, இவன் இயங்குறாங்களா, மூளை என்ன செய்து, மூளைய அது கண்ட்ரோல்ல எடுத்து, அதனால தானங்க நாய் பக்கத்துல படுத்து இருக்கிறான், சாக்கடையில போய் படுத்து இருக்கிறான், இருக்குதா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் சல்லாசன் என்ன சொல்றாங்க, போதை தரக்கூடிய அத்தனை பொருள்களும் ஹராம், அதிலிருந்து என்ன செய்யுங்க, உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இதுல இன்னொரு செய்தியும் இருக்கிறது, அதாவது முஸ்லீம் ஊர்கள் இருக்குல்ல, அடர்த்தியாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த ஊர்ல நம்மளுடைய சமுதாயம் வந்து மேலிடத்துக்கு வந்து விடக்கூடாது, முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்பதை கங்கணம் கட்டி சில சதி திட்டத்தை செய்யறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட்டம் நம்மளுடைய இஸ்லாமிய ஊர்களை, நம்மளுடைய முஸ்லீம் இளைஞர்களை குறிவைத்து இது மாதிரி காய் நகர்த்துகிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. அப்ப நாம எவ்வளவு உஷாரா இருக்கணும், நல்ல மாதிரி வருவோம், உன் நன்மைக்கு தான் சொல்றேனுமா, நீ கவலையில இருக்கியா, ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு வஸ்து இருக்கு, நீ அதை பயன்படுத்து, உலகத்துல என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது, சொல்றான் இல்லையா? அப்படிதானே ஒவ்வொருத்தரையும் இந்த பழக்கத்துக்கு இழுக்கிறானுங்க. நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. சமுதாயத்துடைய நிலை என்னங்க, இப்ப வரைக்கும் என்ஆர்சி என்பிஆர் கொண்டு வரணும் துடிக்கிறானா இல்லையா? இப்ப இதையெல்லாம் ஒரு சமுதாய இளைஞர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நடக்கிறது ஒண்ணுமே தெரியாம, குடும்பத்துல என்ன நடக்கிறது அதுவும் தெரிய மாட்டேங்குது, சமுதாயத்துக்கு என்ன தேவை அதுவும் தெரிய மாட்டேங்குது. எதனால, போதை உள்ள போறதுனால ஏதாவது தெரியுதா? அவன் என்ன செய்யறான், திட்டமிட்டு காய் நகர்த்தி வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்படி ஒரு செய்தி இருக்கு, அதனால சொல்றேன். அப்ப எவ்வளவு உஷாரா இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் வேத வசனங்கள்லையும் ஹதீஸிலும் நமக்கு தெளிவாக சொல்றாங்க, அதை விட்டு என்ன செஞ்சிருங்க, மீண்டு வந்துருங்க, அதுல நன்மை இல்லை, அதுல போதை தான் இருக்கு, வெறுப்பு தான் இருக்கு, சண்டை தான் இருக்கு, அது பக்கம் போவாதீங்க, நாசத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இவ்வளோ அழகா அறிவுரை சொல்றாங்களே. அப்ப நாம என்ன செய்யணும், இதுல ரொம்ப வந்து கவனமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை நம்ம இதுல இருந்து புரியணுங்க. அதே மாதிரி என் அருமை இளைஞர்களுக்கு நம்ம சொல்றது என்ன தெரியுமா, ஏன்னா மீண்டு வரணும்ன்றது ஒண்ணு, இனி மாட்டாம இருக்கணும்ல, எப்படி வருவானு தெரியுமா, நல்ல விதமா வந்து சொல்றது. ஏன்னா இவன் வந்து என்ன செய்ய மாட்டான், உண்மையை போதிக்க மாட்டான், வா தண்ணி அடிக்க போலாம், இதை நீ பழகுனு சொன்னா உன் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும் அப்படி சொல்லி கூப்பிடுவானா, சொன்னா எவனாவது போவானா, அப்படி போக மாட்டான்.
வேற என்ன சொல்றது? நல்ல விதமா சொல்றது. நீ கவலையில இருக்கிறியா, துக்கத்தில் இருக்கிறியா, வா போலாம். இது உள்ள போச்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்படிதானே கூப்பிடுறான், நல்லவ மாதிரி நடிச்சு, நான் உன் நண்பன், உனக்கு நல்லதை தான் சொல்றேன். இப்படிதானே இந்த பழக்கத்தில் அடிமைப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் நம்ம எகிரி அடிக்கணும், போடா உன் வேலையை பார்த்துக்கிட்டு. எனக்கு தெரியும் என் குடும்பத்தில் பிரச்சனை என்று சொன்னால், எனக்கு மன கவலை என்று சொன்னால், என்னுடைய இறைவனுடைய நினைவை வைத்து நான் அதிலிருந்து மீண்டு விடுவேன். என்னுடைய இறைவனிடத்தில் தொழுது, அவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அதிலிருந்து நான் மீண்டு விடுவேன். இது எனக்கு தேவையில்லைடா அப்படின்னு சொல்லணும்ல. ஏன்னா இந்த சைத்தானுடைய பண்பே என்னாங்க, இப்படி தீய செயலில் ஈடுபடுறான் பாருங்க. இந்த சைத்தானுடைய பண்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ப வச்சு கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இதில் நீங்கள் குரானில் இருந்து கூட பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஆதம் நபி அவர்களையும் அவருடைய துணைவாரையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், உயர்ந்த அந்த சொர்க்கத்தில் கூடி அமர்த்துறான். அப்போ சைத்தான் ஒரு வேஷத்தை போட்டு வரோம், அல்லாஹ் ஒரு தடையை போட்டுடுறான், நீ இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா, சைத்தான் நல்ல வேஷம் போட்டு வந்து நீங்கள் வானவராக ஆயிடுவீங்க, அல்லாஹ் ஏன் தடுக்கிறான் தெரியுமா, நீங்கள் வானவராக ஆயிடுவீங்க, நான் உங்கள் நலன் ஆடுற நண்பன். இப்போ வந்து நுழையிறானே, நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்துறதுக்கு வரானே, அந்த மாதிரி சைத்தான் உள்ள நுழைஞ்சு என்ன செய்கிறான், நான் உன் நண்பன் தான் அந்த டைப்பில் பேசுகிறான், நீங்கள் வந்து இங்கேயே தங்கிடுவீங்க, இல்லைனா வானவர்களாக மாறிடுவீங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், இந்த மரத்தை உங்களுக்கு தடை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா. குரான் வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அது போல தான் எச்சரிக்கையாக இருக்கணும், அதுக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் இவன் என்ன செய்வாங்க, நல்ல விதமாக வந்து அணுகுவாங்க. இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதே போல் நம்மளுடைய நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இல்லைனா என்ன நடக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் அது குறித்து நமக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணமாக கஸ்தூரியை வைத்திருப்பவரை சொல்லுகிறார்கள், கெட்ட நண்பனுக்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லனின் உலை என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் அதற்கு, கொல்லனின் உலைனா என்ன, நம்மளை பல பேருக்கு அந்த வார்த்தை புரியாது. இந்த இரும்பில் இந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல, நெருப்பில் வந்து நெருப்பை காட்டி அப்படியே சுற்றி அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சூடாக சூடாக என்ன ஆகும், அதை எந்த வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டுமோ, சுத்தியில் பெரிய சுத்தியில் வச்சு அடிப்பாங்க பாருங்க, பார்த்துருக்கீங்களா, அதுக்கு தான் கொல்லனின் உலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கெட்ட நண்பன் என்ன காரணம், நீ அவன் பக்கத்தில் போனா ஒன்று உன் வீட்டையே அது எரிச்சிடும், இல்லைனா உன் ஆடையை அது எரித்து விடும், இல்லைனா அவன்கிட்ட இருக்கிற கெட்ட நாத்தம் இருக்குல்ல அதைத்தான் நீ வந்து என்ன செய்வேன், ஸ்மெல் பண்ண முடிய நீ சுவாசிப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கெட்ட நண்பனுக்கு குறித்து எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், இங்க இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய நண்பர்கள் யார் என்பதை நாம கண்டறியணும். இவன் நல்லதை சொல்றானா கெட்டதை சொல்றானோ, அதேனா அல்லாஹ் என்ன சொல்றான், நல்ல நண்பனுக்கு இன்னொரு இலக்கணம் கூட நம்ம எடுக்கலாம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவமான காரியங்களை நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அழகா பாடம் நடத்துறான் பாருங்க. இதை அடிப்படையா நம்ம வச்சுக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனைனா பள்ளிவாசலுக்கு வா, அல்லாஹ்வை தொழுவு, அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய். இப்படி சொல்றவன் நல்ல நண்பன், நீ வா கடைக்கு போலாம். இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து என்னென்னவோ வச்சிருக்கிறான், ஹெராயின் வச்சிருக்கிறான், மத்த கஞ்சா பொருள் வச்சிருக்கிறான், நீ கவலை எல்லாத்தையும் மறந்துடுவ, உலகத்தையே மறந்துடுவேன், வா போலாம். இதுல நம்மளுடைய குடும்பத்தாரையும் நம்ம கண்காணிக்கணுங்க, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சகோதரர்கள். ஏன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம், சமுதாயத்தின் இளைஞர்கள். எல்லாம் காப்பாற்றணும். இப்படியே போயிடுச்சுன்னு வைங்க, எதுக்கு சொல்கிறோம், நாமெல்லாம் இதை கவனத்தில் எடுக்கணும். எடுத்து நமக்கு என்ன என்று இல்லாமல் நாம் கண்காணிக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பிற சகோதரர்களாக இருந்தாலும், அறியாமல் புரியாமல் தெரியாமல் இந்த மாதிரி சதி வலைகளிலே விழுந்து விட்ட சகோதரர்களாக இருந்தாலும், அவங்க என்ன செய்யணும், கூப்பிட்டு புரிய வச்சு
மீட்டெடுக்க வேண்டிய காரியத்தை நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை எல்லாத்திலையும் நமக்கு சொல்லித்தரான். நண்பர்களா, அவங்க எப்படி இருக்கணும், இவன் நல்ல மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவான், அதுல நீங்க ஏமாந்துடாதீங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் தெரியுமா, இளைய பருவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்பதையும், அதுல அவர் சரியான முறையில் இருந்தார் என்றால் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை இஸ்லாமிய மார்க்கம் தருகிறது. இப்போ இளைய பருவம் இருக்குல்ல, ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்வார், சின்ன வயசில் தாய் தந்தையை சார்ந்து இருப்பார், அவர் சொந்தமாக முடிவு எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போனவுடனே பிள்ளைங்களை சார்ந்து இருப்பார், ஒரு 40 வயசு 50 வயசு அந்த மாதிரி ஆனவன என்ன செய்வார், பிள்ளைங்களை சார்ந்துருவார். ஆனால் இந்த 18 வயசுக்கு பிறகு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அதில் தான் என்ன செய்வார், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி ஒரு நிலைக்கு வராங்களா இல்லையா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளது தாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல, எல்லாம் தெரிகிறது அது வேற, ஆனால் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர் சரியாக எடுக்கலன்னு வைங்க, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் காலி. நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த நேரத்தில் அவர்கள் சரியான முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை எல்லாம் அற்புதமாக மாறிவிடுகிறது. அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இறைவின்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக, இறை வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சொல்லுகிறது, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளிலே 7 சாராருக்கு இறைவன் தன்னுடைய நிழலை தருகிறான். தன்னுடைய நிழல்னா அரிசுடைய நிழலை தருகிறான். அதுல ஒரு சாரார் யார் தெரியுமா, இளைஞராக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர் என்ன செய்வாரு, இந்த இறை பிரார்த்தனை இருக்கு பாருங்க, வணக்க வழிபாடு இருக்கு பாருங்க, அதிலே தன்னை இணைத்துக் கொள்வார், அதிலேயே அவர் ஊறி விடுவார். நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க, யார் இளைஞராக இருக்கும் போது அதிலே ஊறி விடுகிறார்களோ, இறை அச்சத்திலே இறை வணக்கத்திலே ஊறி விடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசுடைய நிழலை தருகிறான். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒண்ணு பாருங்க, இளைஞர்களை எந்த வழியில வர வேண்டும் என்று மார்க்கம் எப்படி பாடம் நடந்தது பாருங்க, இதையெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்க. இது தெரியாதனால என்ன நடக்குது, அவன் என்ன நினைக்கிறான், இந்த உலகத்தில் வாழும் போது இந்த கேம் விளையாடுறதான் சந்தோஷம், பாட்டு கேட்கறதான் சந்தோஷம், ஃப்ரெண்டுங்களோடு சினிமாவுக்கு போகிறது தான் சந்தோஷம், ரோட்டில் வரும்போது போகும்போது கிண்டல் அடிக்கிறது தான் சந்தோஷம், போதை அடிக்கிறது தான் சந்தோஷம், பார்க்க போகிறது தான் சந்தோஷம் அப்படி நினைக்கிறான் அவன். ஆனால் நாம தான் அவனுக்கு பாடம் நடத்துகிறோம், அப்படி இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுகின்றது பாருங்கள், இளைஞர்களே உங்களை அழைக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, அரசுடைய நிழல் வேணுமா, உங்களுடைய இளமையை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், அழகான முறையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இறை வணக்கத்திலே உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள், அல்லாஹ் நாளை மறுமையில அரசுடைய நிழலை தருகிறான். எப்படி பாருங்க, ஏன்னா அந்த இளமை பருவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, டீனேஜ்ன்றாங்கல்ல, அந்த அந்த குறிப்பிட்ட வயசு இருக்கு பாருங்க, அந்த நேரம் தான் தலையும் புரியாது காலம் புரியாது. அந்த நேரத்தில் ஒருவர் சரியான முறையிலே முடிவெடுத்து வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறிவிடுகிறது. தப்பு செஞ்சிட்டார்னு வைங்க என்ன நடக்குது, அவருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவருடைய உடல் பாதிக்குது, அவங்க குடும்பம் பாதிக்குது, சமுதாயத்துக்கு அவருன்னா அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சமூகத்துக்கு ஒன்றும் அவரால் பயன் இல்லை, அப்படி தானே ஆகிடுது. அப்போ அது மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக, இறை நினைவை நோக்கி இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் இப்படி நமக்கு சொல்லி தருகிறது. இதில் நம்மளுடைய பொறுப்பு என்ன என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிங்க தான், நம்ம எல்லாருமே அவங்கவுங்க பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். குறிப்பாக பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு அந்த பாக்கெட் மணிலாம் கொடுக்குறாங்க பாருங்க, இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும், அதாவது வந்து ஷாருக்கான் மகன் கைது, ஷாருக்கான் மகன் கைதுன்னு போட்டாங்களா, என்னடா இதுன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சு பார்த்தா சொகுசு கப்பல் அப்படின்னு ஒன்று இருக்காமா, நீங்கள் சொகுசுன்னு நினச்சோன்னா நம்ம ஊரில் சொகுசு பேருந்து போதில்லை அது மாதிரி நினச்சிடக்கூடாது. இது என்னது, முழுக்க முழுக்க உள்ள ஒருத்தன் போயிட்டான்னு வைங்க,
அவன் என்னெல்லாம் என்ன வகையான போதை இருக்கிறதோ, ஆண் பெண் ஆட்டம் இருக்கிறதோ எல்லாம் உள்ள கிடைக்கும். தலைக்கு எவ்வளோ? 80,000, 1,00,000, 2,00,000. இப்போ இவெல்லாம் வந்து சினிமா கூத்தாடி தானே. இப்போ இவன் பையன் மட்டும் இல்லை, ஷாருக் கான் பையன் மட்டும் இல்லை, அது இல்லாமல் அதில் ஏராளமான பேர் அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பிடிபட்டு இருக்கிறார்கள். போலீஸுக்கு இந்த தகவல் தெரியுது. இப்படி ஒரு சொகுசு கப்பல் இங்கே மும்பையிலேருந்து கோவாவுக்கு போகுது, கோவாலேருந்து மும்பைக்கு வருது. அப்போ இவங்க மஃப்டியில் என்ன செய்கிறாங்க, உள்ளுக்குள்ளே நுழையிறாங்க, இவங்களும் பேசஞ்சர் மாதிரி. அப்போ பார்த்தா என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் உள்ளே இருக்குது. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, கைதி பண்ணுறாங்கன்னு வைங்க, இதுதான் செய்தி. ஆனால் இதில் என்ன நம்ம விளங்கணும்னா, இப்போ இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஷாருக் கான் சினிமாவில் நடிக்கிறாப்புல அவன் வந்து பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக வளர்ப்பானா, அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆனால் மற்ற பிள்ளைகளே அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க முறையாக கண்காணிச்சாங்களா, கேட்குற பணத்தை கொடுத்துருக்குறாங்களாங்க. 1,00,000 ரூபானா சும்மாவை வரும், 2,00,000 ரூபானா சும்மாவை வரும், என்ன பண்ண போகிற என்ன செலவுன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ நமக்கு என்ன படிப்பினை, நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் தரணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் என்ன செய்ய போகிற, ஏன்னா இந்த மாதிரி போதை பார்ட்டிங்க மேலாம் இருக்கிறான் பாருங்கள், தீய செயல் செய்யக்கூடியவன் எங்கே காசு பணம் வருதோ அவனை தான் குறி வைப்பான். ஏன் இவன் ஓசியில் அனுபவிக்கிறதுக்கு, எங்கே காசு பணம் வருதோ, யார் செழிப்பாக இருக்கிறானோ, யார் அப்பா வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாரோ பாக்கெட் மணி, அவனை தான் குறி வைப்பான். அவனை குறி வச்சு என்ன செய்வான், வாடா அப்படின்னு சொல்லி இவனுடைய பழக்கத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை தீவனாக மாற்றி நடக்குதா இல்லையாங்க? அப்போ பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும், இதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி செலவழிக்கிறார்கள், அதே மாதிரி இந்த சமூகத்தை சார்ந்திருக்கிற, சமுதாயத்தை சார்ந்திருக்கிற நாம் அத்தனை பேரும் இதுபோல வழிகேட்டில் நம்மளுடைய இளைஞர்கள் போய்விட்டார்களா? ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் நமக்கு தெரியுது இவன் நல்லா தான் இருந்தான், காலேஜுக்கு போகும்போது இல்லை வேலைக்கு போகும்போது அல்லது தெரு பசங்களோடு சேர்ந்து வேற மாதிரி மாறிட்டான், ஒரே ஒருத்தருந்தான் போதுங்க அந்த தெருவியை அந்த பகுதியே கெடுத்து விடுகிறான், நடக்குதா இல்லையா? நாம் என்ன செய்யணும், இதை கவனத்தில் கொண்டு யார் அந்த மாதிரி மாறுகிறார்களோ, தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுகிறார்களோ, அவங்கள பார்த்து அழைச்சி நாம் அறிவுரை சொல்லக்கூடிய நமக்கு என்ன, நம்ம போயிடக்கூடாதுங்க. ஏன்னா வளர்ந்து கொண்டே போகிறது, தடுக்க முடியாத அளவில், கட்டுப்படுத்த முடியாத அளவில் போய்கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு பாடம் இருக்குது, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று பீடு அடிப்பாங்கங்க, இன்றைக்கி அதுக்காக சொகுசு கப்பல் விடுறாங்க. புரியுதா உங்களுக்கு நவீன வடிவம், புரியுதா போதையுடைய நவீன வடிவம் எப்படி மாறி இருக்கிறது, புரியுதா? ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்வாங்க, இன்னைக்கு நிலைமை மாறுது. அப்போ நாம தான் என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமாக நம்மளுடைய குடும்பத்தார் மீதும் நம்மளுடைய சமுதாயத்தின் இளைஞர்கள் மீதும் அக்கறையோடு நாம் செயல்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.